రామానుజ దయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దయిత సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే తాతాపితాయో తయస్తనయా విభూతి సర్వం విదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యశనఃకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్సదంభైవణం ప్రణమామి మూర్ధా భూతం కరస్త మహదాహ్వయ భక్తనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాలయతీంద్రమిశ్రాన్ శ్రీమద్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థకం శ్రీశతభోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడిభినారెంద్రుం తెన్కురుహూరెంద్రుం మరువినియ వన్పొరులరెంద్రుం அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் ஹிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மரத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரையல்லா திரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவினேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாவுடைய பட்டு ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுக முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் தீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் பொய்ப்பால் வளர்த்த இலத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயல் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர் போன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடப்பீந்து தத்ரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சிபிசிர சூரியுக்த சாரக்கிரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷணமுனிர் தத்தாமதிம் நிர்மலாம் శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిహత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం షటగోపసూక్తే సహస్ర షట్సంఖ్యక భాష్యకారం శఠాదినామానమహం ప్రపద్యే. ఎంబెరుమాన్ పరమభోగ్యనాహ ఇర్కకూడియనుం எம்பெருமான் உபாயமாக ஆகக்கூடியதும் திவ்யமங்கள விக்கிரக விசிஷ்டனாய் கொண்டு அப்படிங்கிற விஷயத்தை மூன்றாவது பத்திலே சொல்லுகிறார். பகவானுக்கு திவ்யமங்கள விக்கிரகம், அது எல்லா நிலையிலுமே எல்லா அவஸ்தையிலுமே நமக்கு தேவையாக இருக்கு. நம்ம அனுசந்தானம் பண்ணுவதற்காக, பகவானை அனுபவிப்பதற்காக எல்லா விதத்திலும் தேவையா இருக்கு. அதை சொல்லக்கூடிய இந்த மூன்றாம் பத்திலே முதல் திருவாய்மொழி பார்த்தோம், முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ என்று ஆரம்பித்து திவ்யமங்கள வைபவத்தை அழகாக ஆழ்வார் அனுபவித்தார். வீதாச்சரிய திரிநேத்திர பிரபுதி சுரணிக்கு சித்திர சௌந்தரிய வித்தம் அப்படின்னு சுவாமி தேசிகன் ரொம்ப அழகான ஒரு பதத்தை இங்கே சேர்க்கிறார். சித்திர சௌந்தரிய வித்தம் அப்படின்னு விசித்திரமான சௌந்தரியம், ஆச்சரியமான ஒரு சௌந்தரியம், அத்தியாச்சரிய சௌந்தரிய யுக்தனாக அப்படின்னு சாட்சா சுவாமி சொல்றார். சித்திரம்னா விசித்திரம் அர்த்தம். அந்த சௌந்தரியத்தை நம்மளால் வர்ணிக்க முடியாது, அந்த அளவு அழகான ஒரு பெருமையை உடையவன் அப்படின்னு இங்கே அனுபவிக்கிறார். எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தானா, அதுல சில குணங்கள்லாம் பெருமானுடைய திருமேனிக்கு வரும், சிலதெல்லாம் பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கு வரும். கத்தியத்திலே எம்பெருமானார் சொல்லும் போது ஞானசக்தி பல ஐஸ்வர்ய
வீரிய தேஜஸ் சௌசீல்ய வாத்சல்ய மார்த்தவ அபிராஜி சொல்லிட்டு வர்றார். ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் இதெல்லாம் ஆத்ம குணங்கள். ஆனால் சில குணங்கள் அது திருமேனியில் இருக்கக்கூடிய குணங்கள், அது சௌந்தர்யம் முதலானவை, சர்வகந்தா சர்வரசா முதலானதாக சொல்லப்பட்டவை. அந்த குணங்களையும் நாம் அனுபவிக்கும்படியாக இருக்கு. ஆக விசித்திரமான சௌந்தரியத்தோடு கூடிய இந்த சௌந்தரியத்தினாலே பெருமை பெற்றவனான எம்பெருமானை அனுபவித்தார் என்பதை பார்த்தோம். அதனுடைய பலஸ்கிருதி பாசுரம் வாசல் இப்ப பார்க்கணும். 11வது பாசுரம். வியப்பாய வியப்பில்லா மெய்ஞான வேதியனை சயப்புகழார் பலரு வாழும் தடங்குருகு சடகோபன் துயக்கின்றி தொழுதுரைத்த ஆயிரத்துளிப்பத்தும் உயக்கொண்டு பிறப்பருக்கும் ஒலி முன்னீர் ஞாலத்தே. எம்பெருமான் வியப்பாய வியப்பில்லாதவன், அதாவது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அவையான குணங்களும் லீலைகளும் உடையவன். ஆனால் அவனுக்கு ஒன்றும் ஆச்சரியமில்லை என்னும்படியாக அவற்றை சுபாவமாக உடையவன். அவன் மெய்ஞான வேதியன், சர்வ வேதங்களாலும் சொல்லப்படுபவன், உண்மையை சொல்லக்கூடிய சர்வ வேதங்களாலையும் சொல்லப்படக்கூடியவன். அவனை குறித்து நம்மாழ்வார் தொழுது உரைத்த ஆயிரத்தில் இந்த பத்து. நம்மாழ்வாரானவர் ஏழு இருக்கக்கூடிய இடம் திருக்குருகு, அதிலே சயப்புகழார் பலர் இருக்கின்றார்கள். சயம்னா ஜெயம், நிறைந்த புகழுடையவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சிறந்த ஊரான குருகூரை சேர்ந்த சடகோபன் நம்மாழ்வார் பகவானை அனுபவித்துக் கொண்டு, நேராக பகவானை அனுபவித்துக் கொண்டு சம்சயங்கள் எல்லாம் இல்லாமல் தொழுது உரைத்த ஆயிரத்துள் இந்த பத்து பாட்டும் இந்த பூமியிலே மனிதர்களை உய்யக்கொண்டு அவர்களுடைய ஜென்மத்தை வேறறுத்து மோட்சத்தை அளிக்கும் என்பதாக அர்த்தம். இங்கே வியப்பாய வியப்பில்லா மெய்ஞான வேதியன் அப்படிங்கிற பெருமாள் சொல்லச்ச, இரண்டாவது வரையிலே சயப்புகழார் பலர் வாழும் தடங்குருகு சடகோபன் என்று தன்னை காட்டித்துக் கொள்கிறார். மூன்றாவது வரையிலே குயக்கின்றி தொழுதுரைத்த ஆயிரத்துள் இப்பத்தும் அப்படின்னு இந்த திருவாய்மொழியை சாதிக்கிறார். நாலாவது வரையில உயர்கொண்டு பிறப்பருக்கும் ஒலி முன்னீர் ஞானத்தை என்று நமக்கு கிடைக்கக்கூடிய பலனை சொல்லுகிறார். இப்படி நாலு விஷயம் இருக்கு. முதல் விஷயம், எம்பெருமான் வியப்பாய வியப்பில்லாதவன். எம்பெருமானுடைய குணங்களையும் எம்பெருமானுடைய சேச்சிதங்களையும் பார்த்தால் வியப்பாக இருக்கும், ஆனால் உண்மையில் வியப்பில்லை. ஏன் வியப்பாக இருக்கும் என்றால், நமக்கு வியப்பாக இருக்கும், மற்ற இடத்தெல்லாம் இல்லாத அளவு சிறந்து இருக்கு அவனுடைய சௌந்தரியம். அப்படின்னா யோகத்தில் இருக்கிற சௌந்தரியம் போல இல்லை, ஆச்சரியமான இருக்கு. ஸ்ரீ ராமாவதாரத்திலே எம்பெருமானுடைய திருமேனி அழகை சேவித்த மகர்ஷிகள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பல்லாண்டு பாடினார்கள். எம்பெருமானுடைய திருமேனி அழகை பார்த்த உடனேயே சூர்பனகார் என்பவர் விவாகம் செய்து கொள்ளணும் என்று ஆசைப்பட்டார். விவாகத்தை பற்றி சிந்தையே இல்லாதவள், விவாக வயசையெல்லாம் தாண்டியவள், அவளுக்கு இந்த திருமணம் பார்த்த உடனே விவாகம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துதான். எப்பவுமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையோடு இருக்கிறவன் ஒருத்தரை பார்த்து, இல்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணானவள் ஒரு இளைஞனை பார்த்து, ஓ இவன் சரியாக இருப்பான் அப்படின்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண, அது விஷயம் வேற. ஒரு ஆசையுமே இல்லாதவளுக்கு ஒருத்தரை பார்த்தோன்னே இந்த ஆசையே பிறந்தது அப்படின்னா அவர் இப்படிப்பட்டவராக இருக்கணும். ஆக எம்பெருமானுடைய சௌந்தரியம்ங்கிறது ஆச்சரியமானது.
நமக்கு. ஆனால் பகவானுக்கு இதெல்லாம் ஒண்ணும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டானா, அவனுடைய ஸ்வபாவத்துல சேர்ந்தது அதெல்லாம் இயற்கையா இருக்க எம்பெருமான். ஏதோ இயற்கை இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு நாம சொல்லுவோம். யாரோ ஒரு மனுஷர் இருக்கார், அவருக்கு அபாரமான ஞானம் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 10-20 வருஷம் படிச்சு ரொம்ப அபாரமான ஞானத்தை சம்பாதிச்சிருந்தா நம்ம ஆச்சரியப்படுவோம். எப்படிப்பட்ட ஞானம் இவருக்கு இருக்கு, எப்படிப்பட்ட சாமர்த்தியம் இவருக்கு இருக்கு. ஏன்னா மற்ற இடத்துல இல்லாமல் அவருக்கு இருக்கு. எப்படிப்பட்ட சாமர்த்தியம் இவருக்கு இருக்கு, அவர் எப்படி சம்பாதிச்சிருக்கார் இதையெல்லாம் அப்படின்னு உமாரை எப்படி முடிஞ்சதுன்னு கேட்போம். ஆனா எந்திரமானுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஒரு ஆச்சரியம் கிடையாது. அவனுக்கு சுபாவத்துல சேர்ந்தது இதெல்லாம், அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது கிடையாது, அது இயற்கையிலேயே அவனுக்கு இருக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் அது ஆச்சரியம் கிடையாது. ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் ஆச்சரியம், ஏன்னா நம்ம கிட்ட யாருக்கிட்டையும் அது கிடையாது. பகவானை தவிர வேற எந்த இடத்துலையும் இல்லாத அளவு உயர்ந்த ரீதியில சௌந்தர்யம், வாத்சல்யம், மாதுரியம், காம்பீரியம், ஔதாரியம், சாதுரியம், ஸ்தைரியம், தைரியம், சௌரியம், பராக்கிரமம் முதலான குணங்கள் எல்லாம் இது மொத்தம் ஒரு இடத்துல இருக்கிறதுங்கிறதே ஆச்சரியம். இருக்கும்போது ஒன்னு ஒன்னும் உயர்ந்ததாக இருக்குங்கிறதே பெரிய ஆச்சரியம். ஸ்ரீ ராமாவதாரத்துல ஒரு அழகான விஷயம், எம்பெருமானுடைய பராக்கிரமம், எம்பெருமானுடைய அஸ்திர சாமர்த்தியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சுக்ரீவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஸ்ரீராமன் வாலியை கொல்ல முடியுமா முடியாதா? அதனால சுக்ரீவன் என்ன சொன்னா, அங்க பெரிய 7 மரம் இருந்தது, இந்த வாலியானவன் இந்த 7 மரத்தையும் தொலை போடுவான் அஸ்திரத்தினால. ஒரு வில்லு பிரயோகம் பண்ணாங்க, அது அந்த மரத்தை தாண்டி வெளியில போகும். பெரிய மரம் அது, அந்த மரத்தினுடைய அந்த இது இருக்கு இல்லையா, தண்டுன்னு சொல்லுவோமே மரப்பகுதி, அது வந்து ரொம்ப பெருசா இருக்கணும். அதை ஒரு மனுஷர்களாலே அடைக்க முடியாது, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய மரம். அதுல யார் ரொம்ப வேகமா அஸ்திர பிரயோகம் பண்ணாலும் அந்த அஸ்திரமானது அந்த மரத்துல போய் சொருகி நிற்கும் அவ்வளவுதான். ஆனா வாலி அஸ்திர பிரயோகம் பண்ணா அது வெளியில வந்து, ஏன்னு கேட்டா அவனுடைய புஜ பலம் அது, அவன் கொடுக்கிற போர்ஸ் அஸ்திரமானது வெளியில வந்து. அந்த மாதிரி 7 மரம் இருக்கு அந்த இடத்துல. வாலி என்ன பண்ணுவான்னு கேட்டா, முதல்ல ஒரு அஸ்திர பிரயோகம் பண்ணி அந்த ஒரு மரத்தின் வழியா அந்த அஸ்திரம் வெளியில வந்தவங்களுக்கு பண்ணுவான். அதே வேகத்துல மறுபடியும் அஸ்திர பிரயோகம் பண்ணுவான், அதே வேகத்துல மறுபடியும் அஸ்திர பிரயோகம் பண்ணுவான். இதே மாதிரி 7 மரத்தை தொலைக்க முடியும் வாலியினால. அதாவது தலைக்காமல் தன்னுடைய புஜபலத்திலே வீரியத்தை கூட்டி அந்த வேகத்தோடு கூட அஸ்திர பிரயோகம் பண்ணக்கூடியவன், அத்தனை புஜபலம் படைப்பான் வாலி. இதான் சுக்ரீவன் சொன்னான், இந்த மாதிரி 7 மரத்தை அடிப்பான் அவனால் முடியும் அப்படின்னா. உடனே பெருமாள் ஒரே ஒரு அஸ்திர பிரயோகம் பண்ணார், அந்த ஒரு அஸ்திரமே 7 மரத்தையும் பிளந்தது. 7 மரத்தையும் பிளந்து அஸ்திரம் வெளியில வந்து கிரிம் ரசாதலம் செய்வ, மலை பக்கத்துல மலை ஒண்ணு இருக்கு, அந்த மலையை பிளந்து நடுவுல கீழே பூமி இருக்கு, அந்த பூமியும் பிளந்து அது மேல போயிருக்கு அந்த அஸ்திரம். திருப்பி பகவான் கிட்டே வருது, 7 மரங்கள் மாத்திரம் இல்லை, மலையை மண்ணை எல்லாத்தையும் விழுந்து அந்த அஸ்திரம் போகக்கூடிய கதியை பார்த்து சுக்ரீவன் ஆச்சரியப்பட்டு உடனே காலில் விழுந்துட்டான். நான் பார்த்தது இல்லையே இப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமம், வாலி ஒன்னு ஒன்னா தான் அடிப்பான், ஆனா நீ மொத்தத்தையும் ஒரே அஸ்திரத்தில் அடிச்சிருக்காரு, அதுதான் வியப்பு. வியப்பா வியப்பில்லா, வாலி அஸ்திர பிரயோகம் பண்றது கட்டம். எம்பெருமானுக்கு எம்பெருமானுக்கு இப்படிப்பட்ட சாமர்த்தியம் இருக்கு, சுக்ரீவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி மூல பலத்துல பெருமான் ராமன் வந்து ராமனுடைய மூல சைன்யத்தை நிர்மூலமாக்கினார். மூல சைன்யம்ங்கிறது எத்தனையோ கோடிக்கணக்கில் ராட்சச சைன்யம், அதை வானரங்கள்ல ஒண்ணுமே பண்ண முடியாமல் பெருமான் கிட்ட சரணாகிதி பண்ண, சதோ ராமோ மகாதேஜாக தனு ராஜந்து மகாயுஷாக, ஒரே ஒரு வில்ல மாத்திரம் பெருமாள் எடுத்து அந்த சேனைக்குள்ளே புகுந்து பிரவித்த ராட்சசன் செய்யும் சரவருஷம் பவர்ஷா, சரவருஷம் பண்ணார். மழை பெஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சரத்தினாலே மழை பெய்ய வச்சார்.
மொத்த சைன்யத்தை நிர்மூலம் ஆக்கினார். இத பார்த்து பிரமிச்சு போய் சுக்ரீவன் கேட்டான், இது என்ன அஸ்திர சாமர்த்தியம், நானும் ஏதோ கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி கூட இருக்குமானா அப்படிங்கிறான். இப்படிப்பட்ட ஒண்ணு உண்டா, நான் கேள்விப்பட்டதே இல்லை, நினைச்சு பார்க்கவே முடியலையே இப்படி ஒரு சாமர்த்தியம் இருக்கும் சொல்லி. ஒரு மனுஷரா தனியா போய் ஒரு சைன்யத்த நடுவில் வந்து அந்த சைன்யத்துல மொத்த பேருக்கும் ஸ்தர மனுஷன் தான் பண்ணிருக்காரு. அப்போ நமக்கெல்லாம் ஆச்சரியம், ஆனால் எம்பெருமானுக்கு என்ன கேட்டா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அவனுக்கு எல்லாம் சுவாபாவிகமான குணங்கள், எத்தனை கஷ்டப்பட்டு இதெல்லாம் சம்பாதிச்சிருந்தாலும் ஒண்ணும் கிடையாது, இயற்கையாவே மொத்தமும் இருக்கு. இயற்கையாவே மொத்தம் இருக்கும்போது அதுல என்ன ஆச்சரியம், அதான் வியப்பா வியப்பில்லா அந்நற்ற திருஷ்டங்களானால் ஆச்சரியமாயிருக்கும் அவைகளான குணதேசிதங்களால் ஆச்சரியம் இல்லாதவனான எம்பெருமான் அவற்றை சுவாபாவிகமான உடையவனானவன் என்றபடி அப்படின்னு சாட்சாத் சுவாமி சாதிக்கிறார். பிள்ளான் சாதிக்கும் போது லோகத்தில் விஸ்வயனீயமானவற்றை விஸ்மயமாக உடையனன்றியே, லோகத்தில் விஸ்வயனீயமா வியப்பாய வியப்பில்லா மெய்ஞான வேதியனை, இது ஒரு குணம் மாத்திரம் இல்லை ஒவ்வொரு குணம் அப்படி, அதான் குணசேஷ்டீரன்கள் அப்படின்றார். ஒவ்வொரு லீலையும் அப்படி இம்பெருமாண்டிய லீலைகள்லாம் பார்த்தாங்க, திடீர்னு வாமன அவதாரமா வர, திடீர்னு பார்த்தா தத் வாமனம் அவர் தத அத்தம் அப்படின்னு சொல்ற ஆச்சரியமா வளரும். இவர் எப்படி வாமனா வந்த, இவர் எப்படி வளர்ந்த, மூணு லோகமும் அடக்கல, வியப்பாய வியப்பில்லா தான் ஆச்சரியம். மெய்ஞான வேதியனை, ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு வேலைகளும் பகவானுக்கு இப்படி ஆச்சரியமாக அமைஞ்சிருக்கு, ஆனால் இயற்கையாக எந்திரமானது இருக்கு, அவனுக்கு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது சகஜம். இது என்ன பெரிய விஷயம், பாலாகிருத்தேர்பலாசமிதஸ்யஸ்ய பிரம்மாண்ட மண்டலமபூத உதரை கதேசே தஸ்யைவ தத்வரத அந்த கதம் பிரபூதம் வாராகமாஸ்திதவதோ வபுர் அத்புதம் தே அப்படிங்கிற சுவாமி பேசுகிறார். ஒரு காலத்துல ஆளின் நிலையிலே சின்ன குழந்தையாக படுத்திருந்து மொத்த லோகத்தையும் தன் வயசுக்குள்ள வச்சிருந்தான், இன்னொரு காலத்திலே மொத்த லோகமும் விஸ்தாரமா இருக்கிற இவனும் தானும் பெருசாக திருவிக்ரமா அவதாரம் எடுத்து எல்லாத்தையும் தன் திருவடி கீழே வச்சான். இதுல எது ஆச்சரியம் சொல்றது நம்ம, அது ஆச்சரியமா இது ஆச்சரியமா, சின்ன குழந்தையா இருந்து மொத்த லோகத்தையும் தன் வயசுக்குள்ள வச்சவன் திடீர்னு எப்படி இப்படி வளர்ந்தான், இது ஆச்சரியமா, இல்ல திடீர்னு வளர்ந்து இருக்கவன் சின்ன குழந்தையா மாதிரி மொத்தத்தையும் தன் வயசுல வச்சிருந்துருக்காங்க, அது ஆச்சரியமா, இல்ல தேசியம் சொல்ற ஆச்சரியம் ரெண்டும் இல்லை. இந்த ரெண்டுத்துக்கு மேல என்ன கேட்டா, அந்த லோகம் இருக்கும் இல்லையோ அது எப்படி தன் வயசுக்குள்ள சின்ன குழந்தையா இருந்து தன் வயசுக்குள்ள அடக்கிற மாதிரி உதர ஏகதேசே அந்த வயசுக்குள்ள ஒரு மூலையில இருக்கான், அந்த மாதிரி லோகத்தை சின்னதாக்கிட்டான். ஆனால் வராகாவதாரத்துல வாராகம் ஆஸ்திட்டுவதோ வபுர் அற்புதந்தே அப்படின்னு வராகாவதாரத்துல பகவான் ஆனவன் அந்த பூமியை தன்னுடைய கோட்டில் எடுத்து வைக்கும் போது அது விஸ்தாரமாக இருக்கு. இல்ல திரிக்ரமாவதாரத்துல விஸ்தாரமா இருக்கு, இங்க வராகாவதாரத்தை சொல்ற அவ பகவான் ஆனது இருக்கட்டும், அந்த லோகத்தை எப்படி மாத்திருக்கான் பாருங்க, குண சேஷ்டிதங்களால் என்ன ஆச்சரியம். ஆனா பகவானுக்கு ஒண்ணும் கிடையாது, பகவானுக்கு ஒன்று இருக்கு என்ன, இதுவும் ஆச்சரியம் கிடையாது அதுவும் ஆச்சரியம் கிடையாது, ஏன்னா எல்லாமே அவனுக்கு சாதாரண லீலை மொத்தம் நமக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. மெய்ஞான வேதியனை யதார்த்த ஞான ஜனக வேத வேத்யனை, வேதியன் என்பெருமான் அந்த வேதம் என்பது நமக்கு மெய்ஞானத்தை கொடுக்கக்கூடியது, உண்மையான ஞானத்தை கொடுக்கக்கூடியது, மற்றெல்லாம் மாதிரி கிடையாது, எல்லா பிரமாணங்கள் மாதிரி கிடையாது, உண்மையான ஞானத்தை நமக்கு உண்டாக்கி தர வேண்டதான வேதம், அந்த வேதத்தினாலே அறியப்படுவோம், அதனால தான் கதையெல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வராகாவதார பெருமாளுடைய கதை சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, வேதத்துல சொல்றது சவராகோ ரூபம் கிருத்தோ வன்யமஜது சபிருதி மத ஆர்ச்சது அப்படின்னு வராகாவதார கதை வேதம் சொல்றது. ஸ்ரீக்ரமாவதார கதை ஏன் சொல்லுவோம்னா, இதம் விஷ்ணு விஜக்ரமே த்ரேதா நிததே பதம் சமூகவசியபாகம் சுரே அப்படின்னு வேதம் சொல்றது. இப்படி பகவானுடைய வேலைகளை எல்லாம் வேதம் எடுத்து சொல்றது, வேதம் வந்து சத்தியமான ஞானத்தை நமக்கு உண்டாக்கி கொடுக்கிறபடி தானே நாம சொல்லிட்டு இருக்கோம் எல்லாத்தையும்.
இதெல்லாம் மொத்தமுமே கற்பனை கிடையாது. வேதத்துல சொல்றது எம்பெருமானே சத்தியமாக்கலாம், சில சமயம் எம்பெருமான் செய்யறத வேதம் சொல்றது ரெண்டும் இருக்கு இந்த இடத்துல. அதனால இது சொல்றதெல்லாம் மொத்தமும் சத்தியமானது. அந்த சத்தியமான ஞானத்தை கொடுக்கக்கூடிய வேதத்தினாலே அறியப்படக்கூடியவன் வேதேஷ சர்வைகி அகமேவ வேத்யா. வேதத்தினாலே மொத்த விஷயத்தாலேயும் வேதத்தினாலே சொல்லப்படுவன் எம்பெருமான் ஒருத்தன்தான், வேற யாரும் கிடையாது. அவனுடைய விபூதிகளையும் அவனுடைய கர்ம ஆராதன பிரகாரங்களையும் அவனை அடைவதற்கேண்டிய உபாயங்களையும் இதைத்தான் வேதம் மொத்தமும் சொல்லிடுது, வேற எதையும் சொல்லல. வியப்பாய வியப்பில்லா மெய்ஞான வேதியனை யசாபூதவாதியான சர்வ வேதங்களாலும் பிரதிபாத்தியராயிருந்த அவனை அப்படிங்கிற பிள்ளா. அடுத்து இரண்டாவது வரையிலே ஆழ்வார் தந்தை சொல்லிக்கிறார், சயப்புகழால் பலர் வாழும் தடங்குருகு சடகோபன் அப்படின்னார். பல இடங்களிலே குருகு சடகோபன் என்று தன்னை ஆழ்வார் சொல்லிக்கிற வழக்கம் நமக்கு அர்த்தம் தெரியும். திருக்குருகூர்ல சதம் அப்படிங்கிற வாயுவை ஜெயித்து அஜ்ஞான கிரந்தம் இல்லாதபடி இருக்கக்கூடியவர். இப்ப அந்த ஊருக்கு ஒரு விசேஷம் என்ன கேட்டா சயப்புகழா, சயம்னா ஜெயம்னு அர்த்தம், ஜெயம்னா வெற்றின்னு அர்த்தம். இந்த இடத்துல வெற்றி அப்படின்னா உயர்த்தி அப்படின்னு அர்த்தம், உயர்ந்திருந்தா தானே வெற்றி வரும். இப்போ உயர்ந்த புகழுடைய உயர்ந்த குணமுடைய பலர் வாழும் பல பேர் இருக்கா, அது என்ன உயர்ந்த குணம் அப்படின்னா பிள்ளான் சாதிக்கிறார் பகவத் ஐந்தரிய ரசித்துவம் ஆகிற கல்யாணமான புகழையுடையார் பலர் வாழும் தடங்குருகூர். அங்க இருக்கா எல்லாரும் பகவத் கைங்கரிய ரசிக்கலாம், எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யறது அனுபவிப்போர், சந்தோஷமா அனுபவிப்போர். எம்பெருமான் இருப்பார், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவார்கள், ஆனால் அதையே ஒரு அனுபவமாக அதையே பரம போக்கியமாக நினைக்கக்கூடிய பரம பக்தர்கள் பல பேர் இருக்கலாம். இங்க அவர்கள் தான் சயப்புகழார் அப்படின்னு சொல்றார். பகவத் கைங்கரியம் அப்படிங்கிற பகவத் கைங்கரிய ரசித்துவம் அப்படிங்கிற உத்கிருஷ்டமான ஒரு குணத்தை உடையவர்கள் அவர்கள் பலர் அவர்கள் இருக்கா. சயப்புகழார் பலர் வாழும் அவர்கள் மொத்த பேரும் வாழ்ந்துட்டு இருக்கலாம். சயப்புகழார் அப்படின்னு சொன்னா போறாதா, பலர் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா ஏதோ ஆழ்வார் ஒருத்தர்தான் இருக்கார் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம், பல பேர் இருக்கா, நிறைய பேர் இருக்கா. சீவைஷ்ணவர்கள் சீவைஷ்ணவர்கள் இருக்கார் என்று சொன்னா போறாதா, பலர் வாழும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஏன் சொல்வானே அப்படின்னா லோகத்துல எத்தனையோ பேர் இருக்கா ஆனா அவ வாழ்ந்துட்டு இருக்காளா அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா வீழ்ந்துட்டு இருக்கா, ஆழ்வா வீழ்வா அப்படின்னா சம்சாரத்தில் விழுந்து கொண்டிருப்பவர்கள் தான் அதிகம், சம்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் குறவு. வையத்து வாழ்வீர்கள் அப்படிங்கிறார் ஆண்டார். இந்த வையத்திலே ஒரு வாழ்வு பெற்றவர்களே, என்ன வாழ்வு அப்படின்னு கேட்டா கிருஷ்ண அனுபவம் பண்றதுக்கு தயாரா இருப்பவர்கள், மார்கழி மாசத்திலே நோன்பு நோற்பதற்கு தயாரா இருப்பவர்கள், மார்கழி மாசத்திலே திருப்பாவை சொல்வதற்கு தயாரா இருப்பவர்கள் வாழ்வு பெற்றவர்கள், அவர்கள் தான் வாழ்கிறார்கள். மற்ற பேர்கள்லாம் சம்சாரத்திலே வீழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்ப தடங்குருகூர்ல விசாலமான இந்த குருகூர்ல தடம்னா பெரிய அர்த்தம், இங்க இருப்பவர்கள்லாம் வாழ்பவர்களா. சயற்புகழால் பலர் வாழும் உன் கடைத்தலை இருத்து வாழும் சோம்பரை உகர்த்தி போலும் அப்படிங்கிறார் தொண்டடிப்புடையாளர். உன்னுடைய திருவடியை நம்பி வாழ்பவர்கள் அதான் அழகான விஷயம், வையத்து வாழ்வீர்கள்ங்கிறதுக்கும் அதான் விஷயம். இங்கே வந்து பிறந்து பகவத் அனுபவம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்வு பெற்றவர்கள். அதே மாதிரி இங்க சயப்புகழார் அப்படின்னா பகவத் கைங்கரிய ரசித்துவம் அப்படிங்கிற குணம் இருக்கிறபடினாலே எம்பெருமானுடைய கைங்கரியங்களை அனுபவித்து செய்பவர்களானபடினாலே ஒரு வாழ்வு பெற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். இதுதான் பிள்ளான் சாதிச்ச அர்த்தம். சாக்ஷாத் சுவாமி சாதிக்கிறார் வாழும் ஆழ்வாரை அனுபவித்துக் கொண்டு சுகிக்கும் அப்படிங்கிறார். அவர்கள்லாம் சயப்புகழா பலர் இருக்கா, அவர்கள் ஏற்கனவே சயப்புகழா, அதாவது எம்பெருமானை அனுபவிச்சுன்னு சௌக்கியமா இருக்கலாம், அவளுக்கு இப்போ ஒரு வாழ்வு கிடைச்சிருக்கு. என்ன கேட்டா ஆழ்வார் அங்க வந்திருக்கு அப்படின்னாலே ஆழ்வார் திருவாய்மொழி பாடுற அப்படின்னாலே அதை கேட்டு வாழ்வு பெறுகிறார்கள்.
திருக்குறுகுள்ளே இத்தனை நாளா இருந்தவர்கள், சயப்புகழாரா இருப்பவர்கள், அதாவது எம்பெருவானை அனுபவித்துக் கொண்டு இருப்பவர்கள், அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு இப்ப கிடைச்சிருக்கு. நல்வாழ்வு அப்படிங்கிறார் ஆண்டார். நமக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்குமா அப்படிங்கிறார் நாச்சியார். எம்பெருவான் ஒரு நல்ல வாழ்வு கொடுப்பானா? பாடும் குயில் காய் இதென்ன பாடல், நல்வேங்கடநாதர் நமக்கோர் வாழ்வு தந்தால் வந்து பாடுமின், ஆடும் கருடப்படியார் வந்த அருள் செய்து கூடுவராயில் கூவின் பாட்டுக்கள் கேட்டுமே. பாடும் குயில்காள் இது என்ன பாடல், என்ன பாடல் என்ன வேண்டியிருக்கு? நல் வேங்கடநாதர் நமக்கு ஒரு வாழ்வு தந்தார் வந்து பாடுமே. நமக்கு ஒரு வாழ்வு வரட்டும், அப்புறம் பாடல். வாழ்வு இல்லாதவர்கள் என்ன பாட்டுங்க? வேங்கடநாதர் கொடுக்கிற வாழ்வு. அந்த மாதிரியாக இங்கே சயப்பு குழா பலர் வாழ்கிறார்கள் அப்படின்னா, பகவத் கைங்கரியம் மாத்திரம் இல்லாமல் ஆழ்வாரோடு கூட சேர்ந்திருந்து பகவத் கைங்கரியம், அந்த பகவானோடு சேர்ந்திருந்து ஆழ்வாரை அனுபவிக்கக்கூடிய ஒரு கைங்கரியம். பகவத் அனுபவத்தை காட்டிலும் மிக அதிகமாக ஆழ்வாரை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் சயப்புகளால் பலர் வாழும் தடங்குருகு. அப்படிப்பட்ட விசாலமான குருகு தடங்குருகு. ஒரு சடகோபன் குருகு சடகோபன் அப்படின்னு அந்த ஊருக்கே பெருமை சேர்ப்பவர்கள், திருநகரிக்கு நிர்வாகக்கரான ஆழ்வார் அப்படின்னு சாதிக்கிற சாட்சா சுவாமி. அந்த குருகூர்லயே ஆழ்வார், ஆழ்வார் தான் பிரதானம். இன்னைக்கும் குருகூருக்கு என்ன பெயர்? ஆழ்வார் திருநகரின் தானே பெயர். எம்பெருமானுடைய பெயரையும் விட்டுட்டு ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்லும்படியாக, ஆழ்வாருடைய திருநாமத்தை இட்டு சொல்லும்படியாக ஆழ்வார் 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 என்றே சொல்வார்கள். இங்கே அப்படின்னா ஆழ்வார் திருநெல்வேலிக்காக போற பஸ் இருக்கும், திருநெல்வேலியில பஸ் ஸ்டாண்ட்ல ஆழ்வார் திருநெல்வேலிக்காக பஸ் இருக்கும். அந்த பஸ்ல இருந்து வெளியில கத்துவான், ஆழ்வார் 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 தான் கத்துவான். ஆழ்வார் 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 வாங்க, ஆழ்வார் வாங்க, ஆழ்வார் வாங்க கத்துவான். ஆழ்வார் நிரூபகம் அந்த ஊருக்கு, ஆழ்வார் நிரூபகம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு. அப்படி ஊரை தனக்கு நிரூபகமாக உடைய மாத்திரம் இல்ல, ஊருக்கு நிர்வாகராக இவர் இருக்கக்கூடிய ஆழ்வாருக்கு நிரூபகம் அந்த திருக்குறுகு. அது ஒரு பெருமையா சொல்ற நல்லார்களில் குருகூர் நகரான் அப்படிங்கிற திருவிருத்தத்துல நல்லார்களை எல்லாம் கேட்டு பாருங்க, குருகூர்னா என்னன்னு தெரியும். அந்த குருகூர் ஊர்காரன் நான் தன்னை பத்தி சொல்லும்போது நல்லார்களில் குருகூர் நகரான், குருகூர் நகரான்னு சொல்லிக்கிறார் அண்ணன். அப்படி ஆழ்வாருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஊர், ஆழ்வாராலே பெருமை பெற்ற ஊர், நகரிக்கு நிர்வாகக்கரான ஆழ்வார், துயக்கின்றி தொழுதூரை துயக்கின்றி சம்சயங்கள் எல்லாம் இல்லாமல், எந்த விதமான குறையும் இல்லாமல், எம்பெருமான் தன்னுடைய திருமேனியை பிரகாசம் பண்ண அந்த திருமேனியை சாட்சாத்தாக அனுபவித்து சம்யக் சாட்சாத்கரித்து சொல்லக்கூடிய பாசுரங்கள். துயக்கின்றே தொழுது உரைத்த, தொழுது உரைத்த அவர் இந்த பத்து பாட்டு சொல்றார் இல்ல, இந்த ஆயிரம் பாட்டு சொல்ற நிச்சயம். இதெல்லாம் தொழுது உரைத்த ஆயிரம், தொழுதுனா பிரணாமம் பண்ணி நமஸ்காரம் பண்ற எம்பெருமானை. ஏன் அப்படின்னா பிரீத்தியாலே எம்பெருமானை நேர பார்த்த உடனே எம்பெருமானை மனசால அனுபவிக்கும் போது பிரீத்தியாலே அழகா சொல்ற இதெல்லாம் சாட்சாசனம் அழகா சாதிக்கிற. சம்யத் சாட்சாத்கரித்து பிரீத்தியால் பிரணாமம் பண்ணி உரைத்த ஆயிரத்தொள் இப்பத்தும் தொழுது கீழிருந்து நமஸ்காரம் பண்ணி அஞ்சலி பண்ணி என்ன அர்த்தம்? அஞ்சலி பண்ணும்போது எப்படி பண்ணணும் கேட்டா பிரீத்தியோட பண்ணணும். அதுதான் இங்கே விவசாயம் பெரியவாடு சேவிக்கிறோம் வச்சுக்கோங்களேன். அப்போ சாஸ்திரத்துல என்ன சொல்ற அப்படிங்கன்னா, பிடிவாளை சேவிக்கும் போது சரீரத்துல மாத்திரம் சேவிச்சா போறாது, மனசினாலையும் வாக்குனாலையும் அபிமானத்தினாலையும் சேவிக்கணும் அப்படின்னா. சரீரத்தினாலே கீழ் சேவிச்சா போறாராம், மனசினால மனசால சேவிக்கணும். அவரை சேவிக்கிறது நம்மளுடைய பாக்கியம் அப்படின்னு மனசு நினைக்கணும். வாக்குனாலே சேவிக்கணுமாம் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு சேவிக்கணும். அபிமானத்தினாலே சேவிக்கணுமாம் அப்படின்னு கேட்டான்னா, அதான் பாக்கியம் சொல்லி தன்னுடைய அபிமானத்தை விட்டுட்டு
நான் அப்படிங்கிற அபிமானத்தை அவர்கிட்ட சமர்ப்பிச்சு செய்யணும். நான் இல்ல அப்படின்னு ஏதோ ஒருத்தர் செய்யும்போது இவர் போய் செய்ய வேண்டியிருக்கே அப்படின்னு நினைச்சுன்னு செய்விக்க கூடாது. ஏதோ அவர் செய்யும் உள்ள வாங்க கொஞ்சம் செய்விக்கிறேன், வெளியில வேண்டாம் நாலு பேருக்கு நடுவில் அப்படின்னு நினைச்சுன்னு செய்விக்க கூடாது. சேவிச்சு வைப்போம், அப்பதான் எல்லாரும் நம்மளை பத்தி நினைச்சுப்பா, இல்லாட்டா சேவிக்கலையே நினைச்சுப்பா. சேவிக்காட்டா ஒருவேளை இவர் தப்பன்னு நினைப்பாரோ, அதனால சேவிச்சு வச்சுருவோம். இவருக்கு சேவிச்சா ரொம்ப பிடிக்கும், அதனால சேவிச்சு அழிச்சு வைப்போம். கொஞ்சம் இப்படி எத்தனை இருக்கு, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மனசினாலேயும் வாக்கினாலேயும் அபிமானத்தினாலேயும் அவனை சேவிக்கணும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்றது. அந்த மாதிரியான தொழுது துயக்கின்றி தொழுது உரை அப்படி எம்பெருமானை நமஸ்காரம் பண்ணும்போது பிரீத்தியினாலே பிரணாமம் பண்ணி அந்த பிரீத்தி உள்ள அடங்காமல் வெளியில வந்து அப்படி சொன்ன ஒரு ஆயிரம், அந்த ஆயிரத்துள் இப்பத்தும் அப்படின்னு இந்த பத்து பாசுரத்தை சொல்ற. ஒரு அஜ்ஞான கந்தம் இல்லாதபடி சாட்சாத் கரைத்து தொழுது உரைத்த இத்திருவாயு மொழியை துயக்கின்ற தொழுதுரைத்த இந்த பத்து பாட்டு இது நமக்கு என்ன பலனை கொடுக்கும்னா உயர்கொண்டு பிறப்பறுக்கும். நம்மளை உய்ய பண்ணி உஜ்ஜீவிக்க பண்ணி எங்கேயோ சம்சாரத்தில் அழிந்து கிடைக்கிற நமக்கு அப்படி மேலே எழுப்பி நம்மளுடைய ஞான பக்தியாதிகளை எல்லாம் நமக்கு உண்டாக்கி கொடுத்து நம்மளுடைய ஜென்மத்தை வேறறுக்கும். ஒலி முன்னீர் ஞானத்தே இந்த லோகத்திலே, இந்த லோகத்திலே ஆழ்வார் வந்து அவதாரம் பண்ணியிருக்க, இந்த லோகத்திலே ஆழ்வார் வந்து நமக்காக திருவாரூரை அருளி செய்கிற, அதனால இந்த ஞானத்தில் ஒலி முன்னீர், ஒலி அப்படின்னா சப்தம், முன்னீர் அப்படின்னா மூன்று நீர், அதாவது இந்த பூமியில மூணு நீர் இருக்கும், ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் அப்படின்னு மூணு நீர் இருக்கு. மழை ஜலம் இருக்கு, மழையிலேருந்து வருது. ஆற்று நீர் அப்படின்னா ஆற்றுல மழை ஜலம் இல்லாமே கங்கா நதி மாதிரி ஆற்று நீர் ஒன்று வரும். ஊற்று நீர் அப்படின்னா சில இடத்துல ஊறி கிணறுகள் எல்லாம் வரக்கூடிய ஜலம். ஆக ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் அப்படின்னு மூணு விதமான ஜலம். அந்த ஜலத்தோ மூணு விதமான ஜலமும் சேர்ற இடம் சமுத்திரம். அந்த சமுத்திரத்துக்கு நீர் அப்படின்னு பெயர். இந்த சமுத்திரத்துல இந்த லோகம் இருக்கு, அதனால முன்னீர் ஞானம் அப்படின்னு பெயர். இப்போ உயர்கொண்டு பிறப்பிற்கும் ஒலி முன்னீர் ஞானத்து, ஒலினா ஒலினா சப்தம், இந்த சமுத்திரம் சப்தம் கொண்டே இருக்கொள்ளும் எப்பவுமே அலைகளுடைய இறைச்சல் கொள்ளும். அப்படிப்பட்ட சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஞானத்திலே உயர்கொண்டு நம்மை உயர்கொண்டு பிறப்பிற்கும். இது எதுக்கு இப்படி பெருசா சொல்லுவானே அப்படின்னா இங்கதான் நாம அழுந்தி கிடக்கிறோம். இந்த அழுந்தி கிடக்கிற இந்த ஞானத்துல எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே ஆழ்வார் அவதாரம் பண்ணி இந்த திருவாய்மையை அருளி செய்ய இது இதுல இருந்து நம்மை மீட்டு எடுத்துக்கொண்டு போய் நம்மை உஜ்ஜீவிப்பித்து நமக்கு ஞான பக்தியாதிகளை உஜ்ஜீவிப்பித்து ஞான பக்தியாதிகளை உண்டாக்கி ஜென்மத்தை சேதிக்கும் அப்படிங்கிற சாட்சாத்வம் நம்மளுடைய பிறப்பை எல்லாம் போக்கடிக்கும் அப்படின்னு பிள்ளான் சாதிக்கும் போது பகவத் சாட்சா விரோதி சம்சாரத்தை போக்கும் என்கிறார். பகவத் சாட்சா பண்ணி ஆழ்வார் அருள் செய்தார். இதை எம்பெருமானை நேரே பார்த்து எம்பெருமானுடைய திருமேனியை அனுபவித்து ஆழ்வார் அருள் செய்தார். அப்ப அதை நாம சொன்னோம்னு நம்மளும் எம்பெருமானை சாட்சா்காரம் பண்ணி அனுபவிக்கலாம். இப்ப அனுபவிக்க முடியலையே அப்படின்னா சம்சாரத்துல நம்மளுடைய கர்மத்தான இங்க இருக்கும், அது போகத்துக்குதான் இது. ஆழ்வார் அனுபவித்த பிரகாரத்தை சொன்னால் நம்மளும் ஆழ்வார் மாதிரி நாம அனுபவிக்கலாம், அதுக்கு விரோதியா இருக்கக்கூடிய சம்சாரத்தை போக்கலாம். அந்த போக்கும்படியாக இந்த பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன அப்படின்னு இது கருத்தம். இயக்கொண்டு விரப்பருக்கும் ஒலி முன்னி ஒரு ஞானத்தே, தனக்கு கிடைத்த இந்த பேரானது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ஆழ்வார் அருள் செய்கிறார். அருள் கொண்டு ஆயிரம் முத்தமிழ் பாடுறார். ஆழ்வார் மாதிரியே நாமும் எம்பெருமானை சாட்சாத்கரித்து அனுபவிக்கலாம், தத் விரோதியான பாபங்களை எல்லாம் போக்கடிக்கலாம் என்பதாக இங்க பார்த்தோம். இப்படி எம்பெருமானை ஆச்சரியமான ஒரு திருமேனியுடன் கூடியவன் என்பதாக இந்த திருவாய் மொழியிலே அனுபவித்தோம். அடுத்தது மூன்றாம் பத்திலே இரண்டாம் திருவாய் மொழி முன்னீர் ஞானம் என்பதாக ஆரம்பம். முன்னீர் ஞானம் படை தயம் முகில் வண்ணனே அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழியுழல் வேன் வெண்ணாள் நோய் வீய வினைகளை வேறப்பாய்ந்து என்னால் யான் உன்னை இனி வந்து கூடுவனே. இந்த திருவாய் மொழியிலே எம்பெருமானை சோகத்துடன்
ஆழ்வார் கூப்பிடுகிறார். இந்த சம்சாரத்திலே இன்னும் எத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பேன், நான் உன்னுடைய திருமேனியை வந்து நேரே சேவிக்கும்படியான நாள் என்னைக்கு வரப்போகிறதோ, எப்பொழுதும் உன்னோடு கூடி இருப்பேன் அப்படின்னு ஆழ்வார் புலம்பக்கூடிய பாசுரங்கள். ஆனால் இப்பதானே எம்பெருமானை அனுபவித்தார். கிளருளி இளவை என்று ஆரம்பித்து திருமொழியிலே அழகரை பாடினார். அந்த அழகருடைய திருமேனி சௌந்தரியத்தை முடிச்சோலியா என்று ஆரம்பித்து ஆழ்வார் பாடினார் அப்படின்னு பார்த்தோம். திருவாராயப்படியில் சொன்னார், திருமலையிலே அழகரை கண்டு பிரீத்தி அதிசயத்தானே, அழகருடைய திருமணி அலங்களுக்கும் திவ்ய அவயவங்களுக்கும் உண்டான சேர்த்தி அழகாருள்ள அழகை விஸ்மிதராய்கொண்டு பேசுகிறார் அப்படின்னு தானே பார்த்தோம். ஆக திருமாலிமஞ்சோலைமலை அழகருடைய அழகை, அந்த திருமேனி அழகை, திரு ஆபரணங்களுடைய அழகை, அந்த அழகினால் வந்த அழகை ஆழ்வார் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது இன்னும் அனுபவிக்க வேண்டியதுதானே, இன்னும் மேல எத்தனையோ அனுபவிக்கலாமே அப்படி இருக்க திடீர்னு சோகத்துல போவான். அனுபவிக்கும் போது சோகம் எங்கேந்து வரும், திடீர்னு சோகத்துல ஏன் போறார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்படி தாம் அனுபவித்த அழகரை இன்னும் அனுபவிக்கலாமா இருக்க, இவர் இத்திருவாய்மொழியிலே ஆர்த்தனாய் கூப்பிடுவானேன் என்ன அப்படின்னு கேள்வி வருது. இது சாட்சாத் சுவாமி கேள்வி கேட்டுக்கிறார். இதுக்கு பதில் என்ன அப்படின்னா, பிள்ளான் சாதிக்கிறார், இப்படி சாட்சாக்கிருதனான எம்பெருமானோடு தம்முடைய பிரகிருதி சம்பந்தத்தாரே யதா மனோரதம் சம்சேஷிக்க பெறாமே நிர்மரியாத வியசன சாகராந்தர் நிமக்னராய்கொண்டு கூப்பிடுகிறார் அப்படின்னு. வாஸ்தவம் தான், அழகரை அனுபவிக்கிறார். ஆனா ஆழ்வாருக்கு இத்தனை அனுபவித்தா போறாரு, இன்னும் நன்னா அனுபவிக்கணும். எப்படி அப்படின்னு கேட்டானா, ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு அடுத்த திருவாய்மொழியே சொல்ல போறார். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசித சர்வவித கைங்கரியம் பண்ணி எம்பெருமானை அனுபவிக்கணும். அது அனுபவிக்க முடியல ஆழ்வாராலே. இப்போ சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தையிலும் ஒருவில் காலமெல்லாம் உடனாய் பண்ணி எம்பெருமானை குருவே இருந்து அவனை விட்டு பிரியாமல் நிரந்தரமாக சகல விதமான கைங்கரியங்களையும் பண்ணிட்டு அவனை அனுபவிக்கணும் அப்படின்னு தான் ஆழ்வாருக்கு ஆசை. கடைசியிருக்க அனுபவம் ஏதோ நம்ம கோயில பெருமாள் சேவிக்கிற மாதிரியாக திரு அழகருடைய திருவேணியை சேவிக்கிறார் அர்த்தம். ஆனா அது போராது ஆழ்வார், அவர் ஆழ்ந்து இன்னும் நிறைய அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சார். ஆனா அப்ப அனுபவிக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, பிரகிருதி சம்பந்தம் நான் ஆசைப்பட்டது கிடைக்கலையே. ஏன்னு கேட்டா, சரீரம் தான் அதுக்கு தடையா இருக்கு. நாம பெருமானை நேரம் அனுபவிக்க முடியாம இந்த சரீரம் தான் பண்றது. பகவத் ஸ்வரூப திரோதான கரீம் ஸ்வவிஷயாச்ச போக்ய புத்தேர் ஜனனீம் தெய்வீம் குணமஹிம் மாயாம் அப்படிங்கிறார் கத்தியத்தில். நமக்கு பெருமாள் சேவிக்கிறதுக்கு பெரிய தடையா எது இருக்குன்னு கேட்டானா, வேற எதுவுமே இல்ல, சரீரம் தான். அதுவும் சந்தேகமே கிடையாது. கோயிலுக்கு போய் பெருமாள் செய்யும் போது நமக்கு முன்னாடி இருப்பவர் மறைக்கிற, அப்ப அவர் உடம்பு மறைக்கிறது கோயில் பெரிய உடம்பு வச்சுன்னு மறைக்காது தள்ளும் அப்படின்னா, அவர் சொல்ற அவர் உடம்பு மறைக்கிறது கிட்ட முதல்ல உன் உடம்பு மறைக்கிறது. சரீரத்தை பத்தி சிந்திதானே நிறைய வருது. நம்மளே நம்ம பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், நம்ம சரீரத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த சரீரத்துக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, அங்க பரமாத்மா இருக்கான். உள்ள ஹிருதயத்துக்குள்ள உள்ள இருக்கிற பரமாத்மா ஏன் தெரியலன்னா, சரீரம் மறைக்கிறது. வெளியில இருக்க பரமாத்மா ஏன் தெரியல அப்படின்னு சரீரத்தை பத்தி சிந்தை மறைக்கிறது. நேர பார்த்துட்டே இருக்கும்போது கூட மனசு எங்க இருக்குங்கிறது பார்க்கணும் இல்லையோ. நேர நம்ம ஒரு வஸ்துவை பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஒரு யானையே போடுது, ஆனா மனசு இவனுக்கு இங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, வேற எங்கேயோ மனசு இருக்கு, எதையோ யோசிச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, யாரையே முன்னாடி போனா கூட இவனுக்கு தெரியாது. ஏன்னா மனசு இல்ல அங்க. அந்த மாதிரி நம்ம மனசு என்ன பண்றதுன்னு கேட்டா, சரீரத்திலேயே ஈடுபட்டு உண்டியே உடையே என்று உகந்து ஓடும். கோயிலுக்கு போய் பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு முன்னாடி சரீரத்துக்கு தேவையான ஆகாரங்கள், சரீரத்துக்கு தேவையான அலங்காரங்கள், சரீரத்துக்கு தேவையான இன்னும் இங்கே அங்கே போறதுக்கு தேவையான இன்னும் வாகனங்கள் முதலான வசதிகள் இதெல்லாம் தேவையா இருக்கு நமக்கு.
அப்ப சரீரத்திலே வேணும் ஆகார அலங்காராதிகள் மொத்தத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பகவான் கிட்ட போகணும். பகவானுக்காகனா கூட இப்படிதான் போகணும்னா கூட நம்மளால மீறி இருக்க முடியாது. அதனால இந்த பிரகிருதி சம்பந்தம் அப்படின்னு நமக்கு இருக்கு, இதை நம்ம விட்டு ஒழிக்க முடியாது. சரீரத்தை விட்டுட்டு போய் பிரம்மம் சேர்த்துட்டு வரலாம் அப்படின்னா அது நடக்காது. சரீரத்தோட தான் போகணும், வேற வழி கிடையாது. ஆனா இந்த பிரகிருதி சம்பந்தம், இந்த சரீர சம்பந்தம் இருக்கையோ இதுதான் வந்து தடையா இருக்கு. இப்ப ஆழ்வார் அதை நினைச்சு பார்த்தா, நான் ஆசைப்பட்டேன் எம்பெருமானை ஒருவேல் காலமெல்லாம் உடனாய் பண்ணி வழிவிழா அடிமை செய்து அவனை அனுபவிக்கணும், அவன் அழகை சேவிக்கணும்னு அனுபவிக்கிறேன். ஆனால் இந்த பிரகிருதி சம்பந்தத்தினாலே என்னுடைய மனோரகம் என்னுடைய ஆசையெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு அந்த ஒரு சோகம் வந்திருக்கான். அந்த சோகத்தினாலே அவர் என்ன பண்ற அப்படின்னு கேட்டான்னா, எம்பெருமானே இந்த சரீரத்தை விட்டு என்னை விலக்கி உன் திருவிடிச்சு உன் திருவடியில என்னைக்கு கூட்டுக் கொள்ள போகிற, ஏதோ நீ கொடுத்த சரீரம் அந்த சரீரத்துக்குள்ள நான் மாட்டிருந்துட்டேன், இன்னைக்கு நீ வந்து என்னை கூட்டுக் கொள்ள போகிறாய் அப்படிங்கறதாக ஆழ்வார் அலர்த்துகிறார். பிரகிருதி சம்பந்தத்தாலே யதா மனோரகம் சம்ஸ்லேஷிக்க பெறாமே, அசப்பட்டதெல்லாம் நடந்துடுறதா என்ன ஆழ்வாருக்கும் நடக்கல. பிரகிருதி சம்பந்தத்தினால் நிர்மரியாத வியசன சாகராந்தர் நிமக்னாய் கொண்டு, ஒரு அளவில்லாத வியசனம் துக்கம். நம்மளால என்ன பண்ணுவோம் கேட்டா, ஏதோ கிடைக்கல அப்படின்னா கடைசி வச்சு சந்தோஷப்படுவோம். இந்த சரீரம்ங்கிறது பாதகமா இருக்கு. சரீரத்தை விட்டுட்டு எம்பெருமானை சர்வதேச சர்வதால சர்வாவஸ்தமான எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி அனுபவிக்கணும் அப்படின்னா நமக்கு அது தேவையில்லை. ஏதோ இந்த சரீரத்தில் இருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் எம்பெருமான் அனுபவிப்போம், மொத்தம் தாட்டா என்ன அப்படின்னு ஆழ்வார்க்கு அப்படி இல்லையா? நிர்மரியாதைய கஷ்டம். இப்படி எம்பெருமான் நேரம் இருக்கும் போது திருமாடுஞ்சோட வழியில இருக்கும் போது அவன் அனுபவிக்க முடியாமல் இப்படி சரீரம் வந்து பாடாப்படுத்துறது. பெரிய விடாய்ப்பட்டவன் சுசம்ஸ்கிருதமான தண்ணீர் சந்நிகிதமாய் இருக்க செய்தேன், ஆசியம் பிகிதமானால் துடிக்குமா போனேன், தனக்கு போக்கியரான அழகர் சந்நிகிதனாய் இருக்க செய்தேன், யதா மனோரதம் சம்ஸ்லேஷம் லபியாமையாலே வியசனம் நிர்மரியாதமாயிற்று, அந்தர்நிவக்னராய் யோக சாட்சாத்காரத்தையும் இழந்தவராய். அழகான விஷயம், இத்தனை அழகா சொல்ற சாட்சா சுவாமி பார்க்கலாம். ரொம்ப தாகத்துல இருக்கான், ஒருத்தம் நாக்கு ஒட்டிக்கிறது, தீர்த்தம் சாப்பிடாம இருக்க முடியாது. அப்ப தீர்த்தம் கிடைச்சது அவனுக்கு. அது என்ன தீர்த்தம்னா, சுசம்ஸ்கிருதமான தண்ணீர், நல்லா வடி கட்டின தீர்த்தம். இந்த காலத்துல என்னென்னமோ வருது இல்லையா, இப்ப சாதாரண தீர்த்தம் யாரும் சாப்பிடறது கிடையாது. என்ன கேட்டானா, அதுக்குன்னு தனியா ஒரு ஒரு இது இருக்கு, கேன், வாட்டர் கேன். வெளியில கண்ட இடத்துல நீரே சாப்பிடாத, இது நல்லா பக்குவப்பட்ட அதாவது சுத்தமாக்கப்பட்ட குடிநீர் அப்படின்னா ஏதோ போடுறான். அந்த மாதிரி பானத்துக்கு யோக்கியமான சுசம்ஸ்கிருதமான குடிநீர் ஒண்ணு கிடைச்சி வச்சுக்கோங்க, உடனே போய் அது சாப்பிட முடியும். ஆனால் சாப்பிட முடியாதபடி வாயை கட்டி போட்டாங்க, வாயில பெருசா எடுத்து கட்டி போட்டு பிளாஸ்டிக் ஊட்டி ஊட்டி சாப்பிட முடியாம பண்ணிட்டான்னா அவன் என்ன துடிப்பான், தாகத்தில இருக்கக்கூடியவன் தீர்த்தம் சாப்பிடறதுக்கு தினம் பக்கத்துல இருக்கும் போது, அதுவும் நல்ல தீர்த்தமா இருக்கும் போது, அதான் சொல்ற திருப்பி திருப்பி, அதாவது நம்ம சாப்பிடுற தினத்துக்கு தீர்த்தம் சொல்ற அப்புறம், அப்ப நல்ல தீர்த்தம் பக்கத்துல இருக்கும் போது அதை சாப்பிட முடியாமல் கட்டி போட்டா எத்தனை அவஸ்தப்படுவானோ அந்த மாதிரி ஆழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த அழகரை பார்த்தவுடனே அவனுக்கு பெரிய வீடாக இருந்துட்டு விஷா ஒரு தாக்கம் வந்துட்டு இந்த அழகரை நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசை வந்துட்டு, அது எப்படி கேட்டான்னா, எப்படி ஆழ்வாரே கடைசியில் சொல்றாரு இல்லையா, அவா அப்படிங்கிறார், அவாவோட சூழ் அறியற்றி அவாவற்று வீடு பெற்ற குருகூ சடகோபம் சொன்னா அவாவில் அந்த, அதாவது சூழ்ந்த வேண்ட பாசத்தை சொல்ற, சூழ்ந்த அதனில் பெரிய பழன்மலர் சோதியோ, சூழ்ந்து அதனில் பெரிய சுடர்ஞான இன்பமேயும், சூழ்ந்து அதனில் பெரிய என்னவா அப்படின்னு ஆசை எத்தனை பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆசை அழகரை அனுபவிக்கணும் அப்படின்னு வரைச்ச, அப்ப இவரை கட்டி போட்டுட்டா இந்த சரீரத்தினால், சரீரத்தை வச்சு கட்டி போட்ட அப்படின்னாலே இவரால் இந்த அழகரை அனுபவிக்க முடியல. அப்போ இவருக்கு கஷ்டம் எப்படி இருக்கும் அப்படி, அதனாலே நேர்மறியாத தேசம்.
அதாவது என்ன கேட்டானா, ரொம்ப தாகத்தில் இருக்கான் கண்டு சொல்லுவோம், அவனுக்கு தீர்த்தமே கிடைக்கலாம் கூட அது ஒரு கஷ்டம் ஒரு மாதிரி, தீர்த்தம் கிடைச்சிருக்கு ஆனால் தீர்த்தத்தை சாப்பிட முடியலன்னா அது ஒரு கஷ்டம். இப்ப அந்த கஷ்டம் இருக்கு, அது அழகர் இருக்கிற பக்கத்துல திருமலையிலே அழகர் சாட்சாத்தாக இருக்கார், அவர் அனுபவிக்கணும். நமக்கு என்ன அந்த சரீர சிந்தையை உணரணும், சரீரத்தை பற்றி சிந்தையெல்லாம் இல்லாமல் எம்பெருமானையே நிரந்தரமாக அனுபவிக்கணும். சீதையை உலகத்தில் அனுபவிக்கிற மாதிரி அது முடியலையே சரீரத்திலே போட்டு புண்ணை மறைய வரைந்து போற வச்சுட்டு சொல்ல போற இங்கதான். அதனால ஆழ்வார் ஆசைப்பட்டது கிடைக்கல கட்டி போட்டிருக்கா, அதனாலே ஒரு கஷ்டம், அந்த கஷ்டத்தினாலே அவர் நிர்மர்யாத வியசன சாகராந்தர் நிமக்னாராணி, எல்லையில்லாத துக்க சாகரத்தில் உள்ளுக்குள்ள மூழ்கிட்ட இருக்கும் அந்தர் நிமக்னாராயண உள்ள நல்லா மூழ்கிட்டார்ல, இங்க துக்க சாகரத்தில் துக்க சமுத்திரத்தில் யோக சாட்சாத்தையும் இழந்து அந்த நிமக்னாராயணத்துக்கு அர்த்தம் பண்ற, இவர் முன்னாடி யோகத்துல இருந்தார், யோகத்தினாலே எம்பெருமானை அனுபவிச்சுட்டு இருந்தார், இப்ப அதுவும் போச்சு. ஏன்னா இவர் யோகத்தினாலே எம்பெருமானை அனுபவிக்க, யோகத்தினால எம்பெருமானை அனுபவிக்கிறதுனா என்ன கேட்டார்னா, ஹிருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான் தானே, அந்த ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற எம்பெருமானை யோகத்தினாலே அனுபவிக்க, ஆனால் அப்ப திருமாலை விஞ்சோதிமலை அழகரானவர் தான் முன்னாடி வந்து நிற்க, அந்த அழகரை பார்த்த உடனேயே இந்த யோகத்தையும் விட்டுட்டும் அந்த அழகரை நன்னாக அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாட்சாத்காரம் பண்ணி அனுபவிக்கணும் அப்படின்னு கண்ணாலே நேர பார்த்து அவர் மனசினாலே பகவானை பார்த்துட்டு இருந்தவர், அந்த மனசை விட்டுட்டு கண்ணாலே நேர அழகரை பார்த்து அனுபவிக்கிறவர், அப்படி அனுபவிச்சுட்டு இருக்கும்போது இன்னும் தாகம் அதிகமாகி இந்த எம்பெருமானின் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஷத்தை கைங்கரியம் பண்ணி அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல ஆசைப்பட்டு பெருவிடாயோட இருக்கக்கூடியவர், அப்படி நடக்கலன்னு போது ஏன் நடக்கல அப்படின்னா சரீரம் இருக்கிற அப்படின்னால நடக்கல அப்படின்னு அதை நினைச்சு கட்டி போட்ட மாதிரி ஆன உடனேயே யோகத்துக்கும் யோகமும் போச்சு, இந்த அழகருடைய கைங்கரியத்தில் அழகர் கைங்கரியும் பூர்த்தியா நடக்க முடியல, என்ன இதுன்னு சோகத்தில் சோகத்தில் இருக்க முன்னாடி இந்த மாதிரி இருந்தாலே பரவாயில்ல. அப்ப துக்க சாகரத்திலே மூழ்கின அந்தரன் நிவாரணத்தினாரா, அதான் வெளியில வர முடியாம இருக்க, யோக சாட்சா்காரத்தையும் இழந்தவராய் அப்படி இருந்தால் அவர் பாடுற பத்து பாட்டு இப்போ முன்னேர் ஞானம் படைத்த அப்படின்னு சாகரான் தர் நிமக்னராய் கொண்டு கூப்பிடுகிறார், எம்பெருமானை கூப்பிடுறாரா, எம்பெருமானே குவிக்கொள்ளும் காலம் குருவாகும், என்னை கூட்டுக்க மாட்டையா, இந்த சரீரத்தை விட்டு என்னை பிரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டாயா அப்படின்னு கூப்பிடுற. இதுல ஒரே ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் சொல்ற சாட்சா சுவாமி, திவ்ய மங்கள விக்கிரக யோக பரமான இந்த பத்திலே இத்திருவாய்மொழிக்கு சங்கதமாம்படி எங்கனே எண்ணில் தனு விகித சம்சர்காதி சுபகத்துவம் என்கிற பகவத்குணம் இத்திருவாய்மொழிக்கு வெங்கிய அர்த்தமாகையாலே சுசங்கதம் என்று ஆச்சாரியர் அருளி செய்வார். இது ஒரு விஷயம், இந்த பத்திலே இந்த மூன்றாம் பத்திலே திவ்ய மங்கள விக்கிரகத்தை பற்றி தான் சொல்ற, அதை நம்ம முதல்லயே பார்த்தோம். எம்பெருமானுக்கு ஆச்சரியமான திருமேனி இருக்கு, அனுபவிக்கும்படியான திருமேனி இருக்கு அப்படிங்கிறத அனுபவிக்கிறார் அப்படின்னா பார்த்தோம். அப்ப திருமேனி பத்தி தானே சொல்லணும், திவ்யனிகர் வந்து என்னை இப்படி கூட்டுப்பியா, நான் எப்படி ஒன்னு அனுபவிக்க போறேன், எப்ப அனுபவிக்க போறேனோ அப்படின்னு சொல்றது, இது எப்படி பொருத்தமா இருக்கும், இந்த பத்துல எப்படி சேரும் அப்படின்னு கேட்டா சுவாமி தேசன் அருள் செய்தாரா, தனு விகித சம்சர்காது சுபகத்துவம் அப்படின்னு தன்னுடைய திருமேனியினாலே லோகத்திலே சிருஷ்டி எல்லாம் பண்ணக்கூடிய தன்னுடைய திருமேனியை காட்டி பக்தர்களை எல்லாம் தன் பக்கம் ஈடுபட செய்பவன் முதலான குணம் இங்கே சொல்றது. ஒரு விதத்துல பார்த்தோம், இப்படிப்பட்ட பகவானை இப்படிப்பட்ட திருமாலின் ஜோதிமலை அழகனை நான் அனுபவிக்க முடியலையே தான் சொல்றேன், அதனால அந்த அழகனை அனுபவிக்கிறது தான் பரம தாத்பரியம். இப்ப அனுபவிக்க முடியலையே என்னால,
இதை அனுபவிக்க முடியாது, நீ பண்ண மாட்டாயா அப்படின்னு அந்த அழகர்த்தியே தான் கேட்கிறார். அதனால எம்பெருமானுடைய திருமேனியா அழகை அனுபவிக்கணும் அப்படிங்கிற தாத்திரத்துல இதை அருளை செய்திருக்கார். அதனால ஒரு விதத்துல இதுக்கு சங்கதி வரும். இங்க சுவாமி வந்து ஸ்லோகத்தில் சொல்லும்போது லோகத்துக்கெல்லாம் எந்திரமா பரமேஸ்வரன் அப்படின்னு அனுபவிக்கிறாராம். லோகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்றவன் முதலான குணங்களை எல்லாம் விட்டு அவன் லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கான் அப்படிங்கறத அனுபவிக்கிறார். இப்படிப்பட்ட திருமேனி அழகோடு கூட இருக்கக்கூடியவன் தன் திருமேனியை கொண்டே லோகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சு, தன் திருமேனியை கொண்டே லோகத்தை எல்லாம் ரட்சித்து, தன் திருமேனியை காட்டியே லோகங்களை எல்லாம் தன்னிடம் ஈடுபடி பண்ணி, தன் திருமேனியை காட்டியே லோகங்களுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுத்து, அங்கேயும் தன் திருமேனியை காட்டி அனுபவிக்க பண்ணக்கூடியவன் எம்பெருமான். அதனால எம்பெருமான் செய்த எல்லா காரியமும் அவன் திருமேனி மூலமா தான் நடக்கிறது, சிருஷ்டிலிருந்து ஆர்வம். ஏன்னா ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து அப்படிங்கிற ஊழி முதல்வன்னா பழைய காலத்திலே லோகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய எம்பெருமானுக்கான அவனுடைய ரூபம் எப்படியோ அப்படி மெய் கருத்து அப்படிங்கிற அந்த மாதிரி கருத்து இருக்கணும் அப்படிங்கிற. அதனால அந்த ரீதியில சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடியவன், லோகைகநாதனாக இருக்கக்கூடியவன் தன் திருமேனியிட்டு இந்த காரியங்களை எல்லாம் பண்றான் அப்படிங்கிறதா இதுல சாரம். அதனால திருமேனியிட்டு இத்தனை காரியங்களையும் செய்யக்கூடியவன் அப்படிங்கிறது இந்த திருவாயிலிருக்கு சாரம் என்பதாக ஆச்சாரியர் அருளை செய்வர். அதனாலே சுசங்கதம் அப்படின்னா அது இதுக்கு வெங்கியார்த்தம். அழகா சொல்ல திருவாயுமொழிக்கு வெங்கியார்த்தம். இந்த திருவாயுமொழிக்கு மேலர்த்தம் பார்க்காத போது உள்ளர்த்தம் ஆழ்வார் அரற்றார் அப்படிங்கிறது மேலர்த்தம். என்ன கேட்டேன்னா அவருடைய திருமையை அனுபவிக்கணுங்கிறது உள்ளர்த்தம். அதனால இது சுசங்கதம் விமரணா புரிந்திருக்கும். முதல் பாசுரம் உன்னீர் ஞானம் படைத்த என் முதல் வண்ணனே அப்படின்னு ஆரம்பித்து இருக்கக்கூடிய பாசுரம் மூன்று விதமான தீர்க்கொண்ட சமுத்திரத்திலே இருக்கக்கூடிய இந்த உலகத்தை படைத்த எம்பெருமானே, என் சுவாமியான முகில் வண்ணனே, நீலமேக வண்ணனே, அன்றொரு நாள் சிருஷ்டி காலத்திலே நீ கொடுத்தருளின சரீரத்தை பற்றி கொண்டு நான் அந்த சரீரம் போன வழியிலேயே போய்கொண்டு இதிலேயே அலைந்து கொண்டு திட்டித்து கொண்டு நிற்கிறேன். இனிமே என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் போகும்படி, உன்னை பிரிந்த என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போகும்படி, என்னுடைய கர்மங்கள் எல்லாம் மொத்தத்தையும் நீ வேருடன் மாய்த்து எடுத்து உன் பக்கலிலே நான் உன்னை அனுபவிக்கும்படியாக வரும் நாள் எந்த நாளோ என்று ஆழ்வார் அருள் செய்கிறார். முன்னீர் ஞானம் படைத்த எம் முகில் வண்ணன் என் பிள்ளான் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறார் பிள்ளா. முன்னீர் ஞானம் படைத்த எம் முகில் வண்ணன், இன்னைக்கு லோகத்தை எல்லாம் படைத்தவன், ஏன் சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய லோகம் இந்த லோகத்தை எல்லாம் படைத்தவன் அதே இங்க சொல்றார் அப்படின்னா, எத்தனை கருணையோடு கூட நீ படைச்சிருக்க, நான் இப்படி இத்தனை பேசணும்னு உண்மை அனுபவிக்கணும், நிரவதிகமா அனுபவிக்கணும் என்ன சொல்றேன்னு. இப்படி சொல்றதுக்கு காரணம் நீ படைச்சபடினால் தானே, நீ உலகத்தையே படைக்காமல் இருந்திருந்தால் அப்போ அந்த பிரளய காலத்திலேயே இருந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஞானமே கிடையாது பிரளய காலத்துல, ஞானமே ரொம்ப சுருங்கி போய் அச்சேதனம் மாதிரி அசித அவிசிஷ்டம் அப்படின்னு அச்சேதன கல்பமாக மரக்கட்ட மாதிரி ஜீவாத்மா இருந்தது.
ஆனால் நீ என்ன பண்ணீங்கன்னா உன்னுடைய கருணையினாலே படைத்தார். உன் திருவடிகளை சேர்கைக்கு உபாயமாக இந்த சரீரங்களை எல்லாம் கொடுத்திருக்கான் எம்பெருமான். ஒரு விதத்துல பார்த்தோம்னா பிள்ளான் சாதிக்கிறார், நீ எங்களுக்கு இந்த சரீரங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறது உனக்கு உன்கிட்ட ஈடுபடங்கிறதுக்காக, உனக்கு கைங்கரியம் பண்ணி உன்ன அனுபவிக்கிறதுக்காக. ஆனால் நாங்க இந்த சரீரத்தை வச்சு பண்றது வேற காரியம், அது உனக்கு விரோதம், உனக்கு எதிராக இருக்கு. முதல்ல படைத்த பெருமையை பார்ப்போம், எத்தனை கருணையோடு கூட நீ எங்களுக்கு படைத்தது உன்ன நாங்க அனுபவிக்கணுங்கிற, அதாவது இப்படி அரற்றனும் உன்னை அனுபவிக்க முடியல அனுபவிக்க முடியலே, அதில் அனுபவிக்கிறதுக்கான யோகியதையை கொடுத்தது நீ தானே, இந்த சரீரத்தை கொடுத்தது நீ தானே. சம்சாரி ஆத்மாக்கள் எல்லார் பக்கலிலும் சென்று வெள்ளம் கொள்ளும்படி கரைபுரன் பெறுகிற உன்னுடைய நிரவதிக காருண்ய வெள்ளத்தானே உன் திருவடிகளை சேருகைக்கு உபாயமாக கரண கலையவராதி உபகரணங்களை சர்வாத்மாக்களுக்கும் கொடுத்தருளின் அவனே அப்படிங்கிற. உண்மை ஞானம் படைத்த நிகழ்வண்ணேங்க உலகத்தை படைத்தவங்க எல்லாம் இருக்கட்டும், உன்னுடைய கருணையை சொல்லணும். அதல்ல அசித விசிஷ்டான் புலையே ஜந்தூன் அவலோக்கிய ஜாத நிர்வேதா கரண கலே பரயோகம் விதரசி ரிஷசைலநாத கருணேத்வம். என்ன மரகட்ட மாதிரி இருக்கிறத பார்த்து எம்பெருமான் என்ன பண்றான், பிள்ளைய காலத்துல ஒன்னும் அனுபவிக்க தெரியாம இருக்கு, அதனால கொஞ்சம் கை கால்லாம் கொடுத்து ஞானங்கள் எல்லாம் கொடுத்து அனுபவிக்க யோக்கியம் ஆக்கலாம் இத அப்படின்னு ஒரு தகுதியை கொடுக்கறானா, அதுதான் சிருஷ்டி, அது கருணையினால்தான் சிருஷ்டி. அதாவது தயாசதத்துல முதல்ல அப்ப சொல்றேன், நீ கருணையினாலே சிருஷ்டி பண்றீ எப்படி, எல்லாம் இப்படி இருந்துட்டு இருக்கிறத பார்த்து அப்படியே இருக்கட்டும் விட்டுலாம் முடியும் விடாமல், இது கொஞ்சம் நல்லதா அனுபவிச்சுட்டு இருக்கட்டும் அப்படின்னு குழந்தையை எழுப்பி பால் கொடுக்கிற அம்மா மாதிரி தூங்கிட்டு இருக்கிற குழந்தைகள்லாம் எழுப்பி இந்த சம்சாரத்தை கொடுத்து என்ன அனுபவிங்கன்னு சொல்றான். நிரவதி காருண்ய வெள்ளத்தாலே கரை புரண்டு பெறுகிற உன்னுடைய நிரவதி காருண்ய வெள்ளத்தாலேங்கிற, எல்லார் பக்களிலும் சென்று வெள்ளம் கொள்ளும்படி கரை புரண்டு பெறுகிற நிரவதிக சம்சாரிகளா இருக்கிறவருக்கு சம்சாரி ஆத்மாக்கள் எல்லார் பக்களிலும், இந்த காருண்ய வெள்ளங்கிறது சுனாமி மாதிரி ஏதோ ஒருத்தருக்கு கிடைக்கும் ஒருத்தருக்கு கிடைக்காதுங்கிற மாத்திரம் இல்ல, சிருஷ்டி எல்லாரையும் தானே பண்றான், சர்வ பேரையும் சிருஷ்டி பண்றான் இல்லையா, அதனால நிரவதிக்கு காருண்ய வெள்ளத்தாலே கரண கலையபராதி உபகரணங்களை சர்வாத்மாக்களுக்கும் கொடுத்துருந்தனே. ஒரு ஆத்மா இல்ல எல்லாருக்கும் கொடுக்கறான், எல்லாரையும் சிருஷ்டி பண்றான். கரண கலேபர யோகம் பிதரசி அப்படின்னு சொல்லும்போது இந்த பிள்ளாங்கசி சுத்தி வச்சுதான் தேசியனே சொல்லுக்கணும்னு தோன்றும், ஏன்னா அது அப்படியே அந்த வரி அப்படியே இருக்கு இங்க. கரண கலேபர யோகம் பிதரசி கரண கலையபராதி உபகரணங்களை எல்லாருக்கும் கொடுத்தருளினவனே அப்படியே இருக்கு பாருங்க, அதுதான் சிருஷ்டி. அப்படி இருக்க உன்ன நீ கொடுத்த அந்த கரண கலையபரங்கள், கரண கலையபரம் என்ன கேட்டா சரீரம் இந்திரியம் முதலானதெல்லாம், இதை வச்சு ஒன்னும் அனுபவிக்க வேண்டாமோ, நான் என்ன பண்ணேன்னு கேட்டா அன்று நீ எனக்கு தந்தருளின அந்த உபகரணங்களை கொண்டு உன் திருவடிகளை சேரமாட்டாதே பின்னையும் சம்சார சமுத்திரத்திலே போய் விழுந்தேன். நீ கொடுத்தது வச்சு ஒன்னு அனுபவிக்கணுமோ இல்லையோ, ஆனா அனுபவிக்கல, மறுபடியும் சம்சாரத்திலே விழுந்தேன். இதுங்கெல்லாம் ஏற்கனவே சம்சாரத்துல விழுந்துட்டு இருக்கே, இதை தூக்கணுங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்கான் பகவான், ஆனா மறுபடியும் அதே சம்சாரத்திலேயே போய் விழுந்தேன் நான். அன்னாள் நீ தந்த ஆக்கையின் வழியுடல்வேன் அப்படின்னு ஆழ்வார். அன்னைக்கு நீ கொடுத்த சரீரம் இருக்கே அந்த சரீரத்தின் வழியிலே போயிட்டேன், அது பிரகிருதி தானே, பிரகிருதிக்குன்னு ஒரு சுபாவம் உண்டு, பிரகிருதி தன்னை போக்கியமாக காமிச்சு கொடுக்கும் அந்த சுபாவம் உண்டு, அத போயிட்டேன். இந்த பிரகிருதி எனக்கு எதுக்காக வந்திருக்கு அப்படிங்கறத மறந்துட்டேன். ஏதோ ஒண்ணு அது பிரகிருதிக்கு அது ஒரு சுபாவம் உண்டு, வாழைப்பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெருசா வாழைப்பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம முன்னாடி நம்ம என்ன நினைக்கிறோம்டா அந்த வாழைப்பழமானது நாம அதை சாப்பிடணுங்கிறதுக்கு தான் இருக்கு, அதுக்காக தான் அது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு, நாம அதை சாப்பிடணுங்கிறதுக்கு தான் அந்த வாழைப்பழம் இருக்கு அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். அதுதான் அந்த பழத்தினுடைய சுபாவம், நம்மளை இழுக்குவது நம்ம தங்கிட்ட போக்கிய முக்தியை உண்டாகும், நான் உனக்காக இருக்கேன் என்னை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நாம அதை சாப்பிடணுமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை, சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை.
பழம் இருக்கு, ஆனா நம்ம அப்படி நினைக்கிறோம். பழங்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், பழம் மாத்திரம் இல்ல, மனுஷன் மனுஷன் அப்படிதான் நினைக்கிறான். நீ எனக்காக தான் இருக்க, மனைவியை கணவன் என்ன சொல்ற அப்படிங்கிறா, நீ எனக்காக தான் இருக்க. கணவன் மனைவி என்ன சொல்றா, நீ எனக்காக தான் இருக்க. யார் யாருக்கா இருக்காங்கிறதே தெரியல. அப்போ எல்லாமே அப்படி ஒரு புத்தியை உண்டாக்கி கொடுக்கறது மொத்தமே. அந்தந்த உபகரணங்களை எந்திரமான் நமக்கு கொடுத்திருக்கான், அந்தந்த வஸ்துகளை கொடுத்திருக்கான்றது எந்திரமானுக்கா. இந்த வாழ்ப்பழத்தை பார்த்த உடனே இந்த வாழ்ப்பழத்தை எந்திரமான் சிருஷ்டிச்சு அவனுக்கு கொடுக்கறதுக்காக அப்படின்னு யாருக்கு தோன்றது? புஷ்பங்களை எல்லாம் பார்த்த உடனே தோன்றும். திருமங்காழ்வார் சொல்ற, ஒரு துளசியை பார்த்த உடனேயே உனக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு யார் நினைக்கிறையோ, அப்படி உள்ளாத உள்ளத்தை உள்ளமா சொல்லும். அப்படி நினைக்காதவா மனசு மனசே இல்லைங்க. அப்போ அதே மாதிரி எல்லாமே எம்பெருமானுக்கு உபயோகப்படும். யாரா இருந்தாலும் எம்பெருமானுக்கு உபயோகப்படுறவர்கள் நாம் மதியஞ்ச நிகழம் சேதனா சேதனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம். நானு என்னை சேர்ந்த வஸ்துக்கள், எங்காத்துல இருக்கக்கூடிய வாழை மரத்துல இருக்கக்கூடிய வாழைப்பழமோ, இல்ல இன்னும் வேற பூ புஷ்ப மரத்துல இருக்கக்கூடிய புஷ்பமோ, இன்னும் எங்காத்துல இருக்கக்கூடிய தன தானியாதிகளோ, இதெல்லாம் எம்பெருமானுக்கு. இன்னும் எங்காத்துல இருக்கக்கூடிய சேதமான வஸ்துக்களான என்னுடைய மனைவி மக்கள் இன்னும் யார் யார் இருக்காளோ, எல்லாம் எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்காக. நாங்க எல்லாருமா சேர்ந்திருந்து எம்பெருமானுக்கு ஒட்டுமொத்தமாக கிரகத்துல குடும்பத்தோட இருந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி அவனை அனுபவிக்கிறோம் அப்படின்னா அது சரியா இருக்கும். மாம் மதியஞ்ச நிகிலம் சேதன அச்சேதனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம் வரத ஸ்வீகுரு ஸ்வயம் மொத்தம் உன் கைங்கரியத்துக்கு போறோம் அப்படின்னா, அந்த மாதிரி நான் பண்ணல, அதெல்லாம் விட்டுட்டு அண்ணால் நீ தந்த ஆத்மையின் வழி, அன்னைக்கு நீ கொடுத்தது ஏதோ ஏதோ ஐடியால கொடுத்த, ஆனா நான் வந்து அது வழியில போயிருக்கேன், உன் வழியில வரல, அதுக்குன்னு ஒரு வழி இருக்கு. அது என்னன்னா என்ன அனுபவி என்ன அனுபவி அப்படின்னு சொல்றது எல்லாம், அதனால அந்த வழியில போயிட்டேன். ஏதோ விளம்பரம் பண்ற மாதிரி வெளியிலாம் விளம்பர அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு ஒன்று வச்சிருக்கா இல்லையா, போர்டு பெருசா அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு பண்றா இல்லையா, அந்த மாதிரி இது போர்டு இந்த ஒரு ஒரு அத்தியாயத்திலும் போர்டு வச்சிருக்கு நமக்கு முன்னாடி, நம்ம கண்ணு முன்னாடி என்னைய அனுபவி என்னைய அனுபவி. அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழியுதல் வேன் வெண்ணாள் நோய் நீய வினைகளை வேடல பார்ந்தே. இந்த நோய் இது இது வந்து நாள் நோய், நாள் நோய் காலங்கிற நோய் இது. வெண்ணாள் வெண்ணா ரொம்ப உஷ்ணமான நோக்கம், அதாவது மோசமான ஒரு வியாதி, காலங்கிற வியாதி இருக்கு அது. வெண்ணாள் நோய் வீய இந்த நோய் போகணும், தாங்க முடியாம உன்னை பிரிந்து இருந்து தாங்க முடியாமல் எனக்கு இருக்கக்கூடிய இந்த காலம் அப்படிங்கிற வியாதியை வந்து போகணும். வினைகளை வேற பாய்ந்து அது போகும்படியே என்ன பண்ணணும் கேட்டா, என்னுடைய பாபங்களை எல்லாம் போகணும். என்ன இதுக்கு காரணம்? பாபம் தானே, கர்மம் தானே காரணம். அப்போ உன்னை பிரிந்து இறைக்கைக்கு ஹேதுவான என்னுடைய வினைகளை வேற பாய்ந்து காலமாகிற காலாக்னி சதிசமான நோய் விடும்படி. என்ன பிரிந்திருக்கேனே, இதுதான் பெரிய நோய். பிரிந்திருக்கிற காலம் அப்படிங்கறது வச்சுக்கோங்க, எம்பெருமானை பிரிந்திருக்கிற காலம் அப்படிங்கறதுதான் நமக்கு பெரிய நோய். விரக காலம் இது காலாகினியா இருக்கான். காலாகினியில எப்படி மொத்தத்தையும் புசிக்கிறோம், காலாகினா கடைசியில பிரளய காலத்துல வர அக்னி, மொத்தத்தையும் புசுக்கிற மாதிரி நம்மளை புசுக்கிறதாம் இது. அந்த நாய் அந்த நோய் போகும்படியாக, அந்த நோய் போகணும்னா அதுக்கு மூலமான பாபம் போகணும். என்னுடைய பாபங்களை எல்லாம் வினைகளை வேறறப்பாய்ந்து, கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமல் ஏதோ கொஞ்சம் பாக்கி இருந்து மறுபடியும் சம்சாரம் வந்துட போறது. கர்மத்துல பாபத்துல மொத்தமும் போகணும். அப்போ நான் உன்னை வந்து கூடணும். என்னால் யான் உன்னை வந்து கூறுவனே இனி அப்படிங்கிற வெண்ணாள் நோய்க்கு வினைகளை வேற பாய்ந்து, அழகான வார்த்தைகள். வெண்ணாள் நோய் வீய மொத்தமும் நசிக்கணும், வினைன்னு ஒரு பாபம் இல்லை. வினைகளை வேறற அப்படின்னா வாசனையோடு கூட மூலத்தோடு கூட மொத்தத்தையும் எடுக்கணும். விஷவருஷம் இருந்தா இந்த விஷவருஷத்தை தோக்கடிக்கணும் அப்படின்னா வேரோட பிடுங்கணும். இந்த மாதிரி பாப்பத்தை வேரோட பிடுங்கணும். பாப்பத்துக்கு வேறுனா என்ன கேட்டா வாசனை. வாசனைன்னா முன்னாடி ஒரு பாபம் பண்ணும் வச்சுக்கோங்களேன், அந்த பாபம் போயிட்டா கூட அதனுடைய வாசனை இருக்குமா, அந்த வாசனை என்ன பண்ணுன்னு கேட்டா மறுபடியும் அந்த பாபத்தை பண்ண தூண்டும். பாபத்துல ஒரு ருச்சி பிறந்துடும் நமக்கு, திருடுறோம் மேல மேல திரும்பே இருப்பான்,
அவனால் வெறும இருக்க முடியாது. பொய் சொல்றன்னு பொய் சொல்லிட்டே இருப்பான், அவனால் வெறும இருக்க முடியாது. ஒரு தப்பு பண்ணவன் தொடர்ந்து தப்பு பண்ணிட்டே இருப்பான். அதான் வாசனையினுடைய ஒரு ருச்சி பிறந்துடும் நமக்கு. இந்த வாசனையும் மொத்தமும் எடுக்கணும், சேர்த்து மொத்தத்தை பாபத்தை எடுத்தா போறது. பாபத்தினுடைய எஃபெக்ட் உண்டுக்கும், பாபத்தினுடைய இம்ப்ரெஷன் உண்டுக்கும், அந்த இம்ப்ரெஷன் அப்படியே எடுத்துடும், மொத்தத்தையும் எடுத்துடும். அப்போ நான் உன்னை என்னைக்கு வந்து பார்க்க போறேன், என்னால் எந்த நாள் வந்து உன்னை பார்க்க போறேன், என்னால் யான் உன்னை இனி வந்து கூடுவனே, இனிமேல் நான் என்னைக்கு வரப்போறேன் அப்படின்னு. நீனா இத்தனை நாள் இருக்கட்டும், இனிமேல் பாரு, இனி நீ தந்த சாகரத்தை விபரீதமாக்கி கொண்டு விபரீதமாக்கி கொண்ட பின்பு யான் அனர்த்தசீலனான யான் ஒன்னு அர்த்தம் அழைக்கிறேன். இனி அப்படின்னா இத்தனை நாள் அப்படி இருந்தேன் கேட்டா, நீ எனக்கு கொடுத்த சரீரங்களை எல்லாம் அனர்த்தமாக்கின்றேன், இனிமே இந்த ஞானம் வந்துருக்கு. யான் அப்படின்னா இப்படி அனர்த்தமா பண்ணிட்டு இருக்கக்கூடிய நான், யான் எப்போ இத்தனை இப்படி இருக்கிற நான் எப்போ உன்னை வந்து பார்க்க போறேன், என்னால் யான் உன்னை இனி வந்து கூடுவனே, என்னைக்கு கூடுவேன், உன்னுக்கு அபிப்பிராயம் இருக்கு. நான் அப்படின்னா இப்படி உனக்கு நேர் எதிராக பிரவிச்சிட்டு இருந்தா எப்படி வருவேன், உன்னை அப்படின்னா கிருத்தக்னான என் பக்கனிடம் சாணு புரோசனான உன்னை, நான் உன்னையே மறந்துட்டு எங்கெங்கயோ போயிருந்தேன் இல்லையா, ஆனாலும் எங்கிட்ட கருணை பண்ணி திருமாவளவன் சுவாமி மலையிலே அழகாக வீட்டிலிருந்து தன்னுடைய பெருமையினை அழகை காட்டி எனக்கு முன்னாடி வந்து நிற்கக்கூடிய உண்மை. ஏதோ நான் அப்படியே போயிட்டு இந்த லோகத்துல ஜனங்கள் எல்லாரும் இப்படிதான், யாரும் நம்மளை கவனிக்க மாட்டா, அவாவா தன் சரீரத்தை கவனிச்சுப்பா, அதனால நமக்கு இங்க வேலை இல்ல, நான் போகணும், என்ன மதிக்காத இடத்துக்கு எனக்கு என்ன வேலை அப்படின்னு போகணும் எம்பெருமான். ஆனா அப்படி போகாமல் இங்க வந்து இந்த ஜனங்களுக்கு நடுவில் இருந்து இவர்களுக்கு தன் பெருமையினை அழகை காமிக்கிறான் இல்லையா, அப்ப வந்து கிருதஜ்ஞர்கள் பக்கத்திலும் அனுகிரகத்தோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமான், அப்படிப்பட்ட உன்னை போய் நான் இழந்திருக்கேன், அப்படிப்பட்ட உன்னை நான் என்னைக்கு வந்து சேரப்போறேன், என்னைக்கு வந்து கிட்ட கடுவேன், என்னால் என்னால் அது எந்த நாளோ இத்தனை நாள் போகட்டும், அந்நாள் நீ தந்த ஆக்கை நிற்கட்டும், வெண்ணாள் அந்நாள் அப்படின்னு ஆதியில நீ சரீரத்தை கொடுத்த, இப்ப இருக்கிறது வெண்ணாள், வெண்ணாள் நோய் அப்படின்னா சோகத்துல இருக்கக்கூடிய நாள், இனி வர வேண்டியது அந்நாள், அது என்னால் என்னைக்கு வரப்போகுது, என்னால்னா என்ன கேட்டானா, இந்த சோகங்கள்லாம் போய் உன்னை வந்து கூட போகுது. பூர்ணே சதுர்தசே வருஷே என்னமா போலே காலாவதி அறியிலும் தரிக்கலாமலே என்று கருத்து. என்னைக்கு வந்து நான் உங்களுக்கு சேரப்போறேன் அப்படின்னா, அப்ப என்னைக்கு சேரப்போறேன்னு சொல்லிட்டா சரியா போடுமா, என்ன போகும் இப்படி. ஆனா ராமாவதாரத்துல பரதாகுவான் 14 வருஷம் கழிச்சு பெருமாள் திரும்பி வரப்போறார் அப்படின்னா அதை நினைச்சு ஆறுகின்ற வரதாழ்வானுக்கு பயங்கரமான ஒரு சோகம் இருக்கச்சு கூட 14 வருஷம் வச்சு பெருமாள் திரும்பி வருவார் அப்படிங்கிறதுனாலே அவர் ஒரு கேலண்டர் ஒன்று மாட்டி வச்சு 14 வருஷம் என்னைக்கு ஆகும்னு காத்திருந்து காத்திருந்து அவர் வர நாளை எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி, நான் அப்படியாவது என்னுடைய சோகத்தை எல்லாம் போக்கிருக்கேன். வரதாழ்வானுக்கு இல்லாத சோகம் என்ன, பெருமானை பிரிந்த சோகம்ங்கிறது அவருக்கு ரொம்ப நிறைய சோகம், அவர் எந்த போகத்திலையும் அனுபவிக்கிறார். பகவானுக்கு போலே ஜடாமுடி ஜரிச்சுண்டு மரவுரி தரிச்சுண்டு கிழங்குகளையும் பழங்களையும் சாப்பிட்டு தரையில படுத்துட்டு இப்படிதான் இருந்தார், போகத்தை அனுபவிச்சுட்டு பகவானை பிரிஞ்ச விசனத்துல ஓனு கதறிந்து இருந்தக்கூடியவர் அவர். ஆறி இருந்தார் என்ன காரணம் கேட்டானா, இன்னும் 14 வருஷத்துல பெருமாள் திரும்பி வந்துருவார் அப்படின்னு தானே அவருடைய பாதுகையை கொண்டு ஆறி இருந்தார் அப்படிதானே. அப்ப அந்த மாதிரி ரீதியில நான் வந்து உன்னை கூடும் நாள் எண்ணிக்கை அப்படிங்கறது தெரிஞ்சேன்னா அப்ப வரதாழ்வான் மாதிரி நான் ஆறி இருப்பேன் அப்படிங்கிற. காலாவதி அறியிலும் தரிக்கலாமே, கால அவதி தெரிஞ்சுட்டா என்னைக்கு மோட்சம் தெரிஞ்சுனா தரிக்கலாமே அப்படின்னு ஆழ்வார் அந்த பரதாழ்வானுடைய நிலையிலே இருந்து பேசுறார். இப்போ சரீரத்துல இத்தனை நாள் நான் இந்த சரீரத்தை வச்சுண்டு ஏதேதோ பண்ணிட்டு இருந்தேன், உன்னிடம் ஈடுபடுத்தி உன்னை அனுபவிக்கக்கூடிய நாள் என்னைக்கு வரக்கூடியது, என்னுடைய பாபங்களை எல்லாம் போக்கி உன் திருவிழிலே என்னை சேர்த்துக் கொள்ளும் நாள் என்றோ அப்படிங்கிற அல்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.